பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பாமக நிறுவனர் ராமதாசை நேரில் சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பணிகளில் களமிறங்கியுள்ளது குறிப்பாக பாஜக தமிழ்நாட்டில் காலூன்று முயற்சி செய்து வருகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து செயல்பட்ட அதிமுக பாஜக பாமக ஆகிய கட்சிகள் தேர்தலுக்கு பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து செயல்பட்டு வந்தனர் அது மட்டுமில்லாமல் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இல்லை என்றும் இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி சேர மாட்டோம் என்றும் தெரிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சூழலில் பாராளுமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி அமைத்து செயல்பட உள்ளதாக அந்த கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார் ார் இந்ரில் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் ராமதாசை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நேற்று இரவு சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாமகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிகிறது பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சூடுபிடித்துள்ள நிலையில் இந்த திடீர் சந்திப்பு நடைபெற்றுள்ளது இருப்பினும் கூட்டணி தொடர்பாக தற்போது வரை எவ்வித முடிவும் எடுக்கவில்லை என்றும் எந்த அணியில் கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பதை ஆய்வு செய்து முடிவெடுக்கப்படும் என பாமக தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது அதே சமயம் அதிமுக பாஜக பாமக கூட்டணியை ஒருங்கிணைக்க ஜி கே வாசன் பேசி வருவதாக கூறப்படுகிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஏழு தொகுதிகளில் பாமக போட்டியிட்ட நிலையில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாதது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க